ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு புன்னகை பயணம். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை, அப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி. இந்த கல் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தான் இது. நான் வந்து கடையில் பார்த்தோன்னா ஆ அப்படின்னு வாயை பிளந்துட்டு அழகாக இருக்குல்ல வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. ஆனால் வந்து தோசை சுட்டதுக்கப்புறம் தான் தெரியுது தோசை வந்து ரொம்ப வெள்ளையாக பார்க்கவே பிடிக்கவே இல்லைங்க. எல்லோரும் ஆசையாக ஜாலியாக வாங்கியாச்சு, ஆனால் நம்ம கடாயில் வீட்டில் செய்கிற மாதிரி தோசை வந்து நம்மளுக்கு திருப்தியாகவே இல்லை. டிஃபன் வேலை முடிஞ்சுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புதினா ஜூஸ் ஒன்று பண்ண போகிறேன். நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு. நார்மலாக நம்ம வெல்லம் போட்டு பண்ணலாம். நான் இஞ்சி மரப்பா வீட்டில் இருந்ததுனால அதை போட்டு ஒரு புதினா ஜூஸ் பயங்கரமாக நல்லா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. காலையில் வந்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னா நம்ம இதை குடிச்சிட்டோம்னா பயங்கரமாக எனர்ஜியாக இருக்கும். நல்லா நம்ம வந்து எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும். இதை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் நம்ம. ஜூஸ் வந்து அடிச்சாச்சு. நல்லா திக்காக டார்க் கலரில் வந்திருக்கு பாருங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கலந்துக்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் கலந்து நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் கலந்தாச்சு. இப்போ இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் போதும். இந்த ஜூஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு எவ்வளோ சோம்பல் இருந்தாலும் இதை குடிச்சிட்டோம்னா நம்ம அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகிட்டு எல்லா வேலையுமே நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் கீரை தாங்க கடைய போகிறேன். நான் சிறுபருப்பு வைக்க மாட்டேன். நான் வந்து தோரம்பருப்பில் தான் கீரை வந்து எப்பவுமே மசையல் பண்ணுவேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம பருப்போடு போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதாங்க இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். நான் வந்து கீரை வந்து இதிலே ஆட் பண்ண மாட்டேங்க. பருப்பு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கீரை இதில் சேர்ப்பேன், இல்லைனா கலர் வந்து மாறிடும். இந்த குக்கர் குக்கர் பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன். அந்த லிங்க் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வேறு இல்லை எங்கள் வீட்டில், அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். கோவக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேங்க. கீரைக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு இதில் பெசரி வச்சுருக்கேன். அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். அதுலேயே நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு புரிஞ்சவொடனே நம்ம கோவக்காவை வந்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலரை விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும் கோவக்காய். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிலாம் எடுக்க வேண்டியதில்லை. கீரைக்கு சாம்பாருக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் பொரியல். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கீரை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் கீரை சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து குக்கரில் விசில் வெயிட் போட மாட்டேன். சும்மா அப்படியே ஓப்பனாக வச்சு நான் வேக வச்சுக்குவேன் கீரையை. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சமைக்கிறேன். நானும் என்னோடய பையனும் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அதனால் கீரையே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு போடல, நான் அரை கட்டு கீரை தான் போட்டிருக்கேன். இதில் இது வந்து இப்படியே வேகட்டும், நம்ம இப்படியே வேக வைக்கலாம். தட்டு போட்டு மூடவும் வேணாம், நம்ம குக்கரும் போட்டு நம்ம இதில் மூட வேணாம், க்ளோஸ் பண்ண வேணாம். கீரை மட்டும் நம்ம ஓப்பனில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் அதோடய சத்துலாம் போகாமல் இருக்கும். இப்படியே இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்துடும் கீரை. கோவக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் இறக்கியாச்சு இல்லையா, அதனால் நான் ரைஸ் வச்சுட்டேன். இந்த பக்கம் அரிசி எடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன், அது மறந்துட்டேன் நான். இதில் ஆல்ரெடி நான் அரிசி போட்டுட்டேன். கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். கீரை கடைஞ்சாச்சு, வெளிச்சம் பத்தலைங்க எனக்கு.
அதனாலதான் கொஞ்சம் இருட்டா இருக்கு. அவ்வளோதான் கீரை வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லன்ச் முடிச்சாச்சு. கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வந்து மசியல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு அப்பளம் வறுத்துட்டேன், அப்புறம் ரசமும் வச்சாச்சு. ரைஸ் பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசி, இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.